வெல்கம் டு பிரிசரா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளவுஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பண்ணவே வந்து ஈஸியாக இந்த ப்ளவுஸை வந்து பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ளவுஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது வெறும் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் ஒர்க் மட்டும்தான். ஸோ அதனால் யார் வேணாலும் பிகினர்ஸ் வந்து இந்த டிசைனை பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரேசிங் பேப்பர் வந்து நம்ம பிளாகில் அவைலபிளாக இருக்குது. பிளாகோட லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கர்வ் கர்வாக வந்து ட்ரா பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதுதான் கஸ்டமர் கொடுத்த டிசைன். ஸோ இதே மாதிரியே கேட்டிருக்காங்க. நெக்கை சுற்றி இந்த கர்வ் மாதிரி வரக்கூடிய டிசைன். ஸோ இது மட்டும் ஒரே மாதிரி லைன்ஸ் ஒரே சைஸில் வர மாதிரி டிஸ்டன்ஸ் வர மாதிரி மெஷர் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சோ இல்லை 3 இன்ச் அந்த மாதிரி எத்தனை இன்ச்சுக்கு அந்த கர்வ் வரணுமோ கரெக்டாக ஒரு 3 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த இடத்துல அந்த கர்வ் வர மாதிரி கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லா கர்வும் ஒரே மாதிரி ஒரே சைஸில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து அங்கங்கே வந்து சின்ன சின்ன லீஃபு அதுக்கப்புறம் நான் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். ஒரு 5 நிமிஷத்தில் நீங்கள் ட்ரேசிங்கை முடிச்சிடலாம். ஒர்க் கூட ரொம்ப ஹெவியாக வேணாமல் சிம்பிளாக வேணும், பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து கான்ட்ராஸ்ட் கலர். இதோட சாரீ பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் சாரீ. சாரியோட சின்னதாக ஒரு த்ரெட் மட்டும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன கிளாத் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கலரில் வந்து நம்ம கட் பீட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ஷைனிங்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு சாரியும் ப்ளவுஸும் ஒரே கலர் தான் அப்படின்னா நீங்கள் நார்மலாக கோல்டு கோல்டு பார்டர்னால் கோல்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லை சில்வர் பார்டர்னால் சில்வர் கட் பீட்ஸு, காப்பர்னால் காப்பர், அந்த மாதிரி என்ன கலர் உங்களுக்கு பார்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சிசர் இல்லைனா காயின் வச்சு இந்த மாதிரி ஜஸ்ட் ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு சைடும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். நீங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னாலும் இப்படி ஹாஃப் ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி ட்ரா பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செகண்ட் ஹாஃப் டிசைனும் வந்துடும். ஒரே மாதிரி ஈக்குவலாகவும் உங்களுக்கு இருக்கும். எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த மெத்தட் ஹாஃப் அண்ட் ஹாஃப் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வந்து ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நான் உங்களுக்கு ரைட் சைட் நல்லா வரும்னா ரைட் சைட் ட்ரா பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் ட்ரேஸ் பண்ணுங்கள், இல்லை லெஃப்ட் சைட் நல்லா வரும்னா லெஃப்டில் ட்ரா பண்ணிவிட்டு ரைட்டில் ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ரப் பண்ணிங்கன்னா இன்னொரு சைடு வந்து வந்துடும். ஸோ ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும், இந்த சென்டரில் ஏதாவது டிசைன் வரையணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் இது வந்து ஹோல்ஸ் மிஷின், பின்னிங் மிஷின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷின் வச்சு நீங்கள் வந்து நம்ம இப்போ ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே ஃபுல்லாக இந்த பின்னிங் மிஷினை வச்சு ஒரு ட்ரா பண்ணுற மாதிரி தான். ரொம்ப நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். ஸோ கட கட கடன்னு அப்படியே நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். அதில் ஸ்பீடு கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ஸ்விட்ச் போட்டு நீங்கள் வந்து ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பின்னிங் மிஷின் சர்ச் பண்ணுங்கள், ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியல் பேஜில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை பிளாகில் செக் பண்ணிங்கனாலும் இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ செக் அவுட் பண்ணி உங்கள் அட்ரெஸ்லாம் கொடுத்து செக் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எதில் வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் சாக் பவுடர், தட் இஸ் ட்ரேசிங் பவுடர் அண்ட் கெரசின். ஸோ இது ரெண்டும் வச்சு, சப்போஸ் கெரசின் இல்லை அப்படின்னா நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, வாட்டர் வச்சு பண்ணலாமா அப்படின்னு. 1 டைம் ஆர் 2 டைம்ஸ் வாட்டர் வச்சு பண்ணலாம், பட் கெரசின் இஸ் பெஸ்ட்டு. இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ வச்சுட்டு ஒரு சின்ன நூல் மாதிரி நூல் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் நல்ல ட்ரேசிங் வந்து அந்த மிக்சரை வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நம்மளோட மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து ரப் பண்ணிங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த ட்ரேசிங் வந்து வந்துடும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தட் ஆஃப் ட்ரேசிங். ஸோ பேக் நெக் ட்ரேஸ் பண்ணியாச்சு. நான் இதே ட்ரேசிங் பேப்பரை வச்சு ஃப்ரண்ட் நெக் எப்படி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ எந்த இடத்துல வரைக்கும் நம்மளுக்கு வேணுமோ அது வரைக்கும் ட்ரேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த பெண்டுக்கு ஏற்ற மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் இல்லை 9 இன்ச்சுக்கு இருக்குன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நம்மளுக்கு ஒரு 6 இன்ச் தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேம் பேக் நெக்கோட ப்ரிண்ட் அவுட், தட் இஸ் அந்த ட்ரேசிங் பேப்பரையே வச்சு பேக் நெக், ஃப்ரண்ட் நெக் அண்ட் ஸ்லீவ்ஸ் மூணுமே வந்து நான் ட்ரேசிங் வந்து பண்ணிட்டேன். ஸோ எப்படி ஒரே பேப்பரை வச்சு, ஏன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக ட்ரா பண்ணிட்டுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில பேர் வந்து அதே டிசைனை தான் பண்ணுவாங்க, பட் ஸ்லீவ்ஸ்க்கு தனியாக ட்ரா பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஸோ அதே ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ சீக்கிரம் முடிஞ்சிடும். அண்ட் ஒரே ட்ரேசிங் பேப்பரை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரேசிங் பேப்பர் பிளாகில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பீட்ஸ். ஸோ இதோட சாரீ பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பார்டர்.
ஸோ அதனால் சில்வர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கர்வ்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீட் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க். அண்ட் பிகினர்ஸ் யார் வேணாலும் இந்த ஒர்க்கை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து அர்ஜெண்ட்டாக ஒரு ப்ளவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு காமனான டிசைன், எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகும். பிளெயின் சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை சிம்பிளாக ஏதாவது கொடி டிசைன், பூ டிசைன் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு காமன் டிசைன் தான் இது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணி ஒரு ஒன் டேலேயே, பிகினர்ஸ் கூட ஒன் டேலேயே முடிச்சு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். ஸோ அர்ஜென்ட்டுக்கு வந்து கடகடன்னு நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நல்லா கிராண்டாகவும் உங்களுக்கு இருக்கும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்ட போகிறோம். அண்ட் கட் பீட்ஸ் கூட நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்லா கிராண்ட் லுக்கு கூட கொடுக்கும். இது வந்து நெக் லைன் வந்து நம்ம எதுவுமே கொடுக்கல, ஏன்னா அவங்க எதுவுமே கேட்கல. ஃபோட்டோலையும் அதை மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் நெக் லைன் வேணும் அப்படின்னாலும் நெக்கில் வந்து ஒரு லைன் பீட்ஸோ, இல்லை வந்து த்ரெட் லோடிங் ஒர்க்கு, இல்லை ஸ்டோன் செயின் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இல்லை நெக் லைன் எதுவுமே வேணாம் அப்படின்னா நீங்கள் நார்மலாக பைப்பிங் வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். சாரீ கலர் பிங்க் கலர் இல்லையா, பிங்க் கலர் பைப்பிங் வச்சு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், பார்க்க நல்லா கிராண்டாக இருக்கும். இல்லை எனக்கு எதுவுமே வேணாம்னா நார்மலாக நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி கூட யூனெக் வந்து அடித்து திருப்பி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அந்த கொடி டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து கட் பீட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் டிசைன் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சாரீ கலர் பிங்க் கலரில் வந்து கட் பீட்ஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இந்த கட் பீட்ஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் வந்து சாரியோடைய சின்ன கிளாத் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நிறைய டெய்லர் ஷாப்ஸ் பொட்டிக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ். நம்ம வந்து டைரெக்டாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நிறைய பொட்டிக்ஸ் அண்ட் டெய்லர் ஷாப்ஸ் கூட டைப் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க பட்ஜெட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்களே மார்க்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஃபேப்ரிக் சாரியோட சின்ன பீஸும் கொடுத்துருவாங்க. ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் கொரியர் பண்ணால் போதும். மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் நீங்கள் ஆல்ரெடி மார்க் பண்ணதால மெஷர்மெண்ட் ப்ளவுஸும் தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். நீங்கள் பொட்டிக் வச்சுருக்கீங்க, இல்லை வீட்டிலேருந்தே சின்னதாக டெய்லர் ஷாப் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸஸ்க்கு எங்கள் கிட்டே ஆர்டர் கொடுக்கலாம். கஸ்டமர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஒன் ஆர் டூ ப்ளவுசஸ் ஒர்க் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும், இல்லை வெட்டிங்க்காக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங் 550 ருபீஸ்லேருந்து நாங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். சிம்பிள் டிசைன்ஸ்னால் வித்தின் ஒன் டேயில் நாங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்போம். கொஞ்சம் கிராண்டான டிசைன்ஸ்னால் ஒரு 3-4 டேஸ் ஆகும். ப்ரைடல் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் 1 வீக் 10 டேஸ் கிட்ட ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் அண்ட் உங்களுக்கு டைமும் வந்து வேரி ஆகும். பட் சிம்பிள் ப்ளவுஸஸ் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 டே, இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குந்தன் ஸ்டோன்ஸ், அந்த பார்டர் இருக்கக்கூடிய குந்தன் ஸ்டோன்ஸ். ஸோ ஐ ஷேப் ஸ்டோன்ஸும் ரவுண்ட் ஸ்டோன்ஸும் நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளாகோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ட்ரேசிங் பேப்பர், குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாகவும் உங்களுக்கு இருக்கும், அண்ட் உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு இருக்கும், சிம்பிளாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா விரும்புகிற டிசைன்ஸ் இது. நிறைய குந்தன் ஸ்டோன்ஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக்கும் இருக்கும். ஸோ இது ஸ்லீவ்ஸு அண்ட் ஃப்ரண்ட் நெக். ஸோ பார்த்தீங்கன்னா பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், ஸ்லீவ்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஸ் வந்து எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள். ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.